ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கார்த்திக், துருவம் அகாடமிலிருந்து. ஓகே, நம்ம பிப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் பிப்ரவரி 2021 உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் குவஸ்டின் பாருங்க. இந்திய நாட்டின் முதலாவது டிஜிட்டல் பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது, சரிங்களா? இந்திய நாட்டில் முதலாவது டிஜிட்டல் பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் திறந்து வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கேரளா, சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. அதாவது கேரளாவில் திருவனந்தபுரம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு பக்கத்தில் மங்களபுரம் அப்படிங்கிற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டோட முதலாவது டிஜிட்டல் பல்கலைக்கழகம் வந்து பார்த்தீங்கன்னா திறந்து வச்சுருக்காங்க, சரிங்களா? இந்த டிஜிட்டல் பல்கலைக்கழகத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் அறிவியல் புத்தக தொழில்நுட்ப பல்கலைக்கழகம், சரிங்களா? இதில் கிட்டத்தட்ட 1200 மாணவர்கள்ட்ட தங்கி பயிலும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் பரப்பளவில் வந்து பார்த்தீங்கன்னா இதை அமைச்சிருக்காங்க, சரிங்களா? ஓகே, இந்திய நாட்டின் முதலாவது டிஜிட்டல் பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் திறக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கேரளா, சரிங்களா? ஓகே, ரெண்டாவது குவஸ்டின் பாருங்க. சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ள வேகப்பந்து வீச்சாளரான தமிகா பிரசாத் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இலங்கை, சரிங்களா? இவர் வந்து இலங்கை நாட்டை சேர்ந்தவர். அதாவது சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதா வந்து அறிவிச்சிருக்காங்க. அது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேகப்பந்து வீச்சாளர் தமிகா பிரசாத் அப்படின்றவங்க, சரிங்களா? அவங்க வந்து எந்த நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கை நாட்டை சேர்ந்தவங்க, சரிங்களா? கிட்டத்தட்ட 25 டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாண்டுருக்காங்க. அதில் 75 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 24 ஒன்டே மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா 32 விக்கெட் வந்து எடுத்திருக்காங்க, சரிங்களா? சர்வதேச கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ள வேகப்பந்து வீச்சாளரான தமிகா பிரசாத் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கை, சரிங்களா? ஓகே, அடுத்த குவஸ்டின் பாருங்க. உலகின் மிகப்பெரிய உயிரியல் பூங்கா கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து குஜராத், சரிங்களா? உலகத்திலேயே மிகப்பெரிய உயிரியல் பூங்கா கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத்தில். அதாவது குஜராத்தில் ஜாம்நகர் அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட $80 மில்லியன் மதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 280 ஏக்கர் பரப்பளவில் உலகத்திலேயே மிகப்பெரிய உயிரியல் பூங்கா வந்து அமைக்க போகிறாங்க, சரிங்களா? 2023 ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியல் லிமிடெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உயிரியல் பூங்கா வந்து அமைக்க போகிறாங்க, சரிங்களா? இது அமைச்சிட்டாங்க அப்படின்னா உலகத்திலேயே மிகப்பெரிய உயிரியல் பூங்கா வந்து இதுவாக தான் இருக்கும், சரிங்களா? உலகின் மிகப்பெரிய உயிரியல் பூங்கா கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குஜராத், சரிங்களா? ஓகே, நாலாவது குவஸ்டின் பாருங்க. ஆஸ்திரேலிய ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து நவோமி ஒசாகா அப்படின்றவங்க தான், சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நவோமி ஒசாகா அப்படின்றவங்க தான். அதாவது ஆஸ்திரேலியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஓபன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டி வந்து நடந்திருக்கு. அதில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியன் பட்டம் வென்றவர் வந்து நவோமி ஒசாகா அப்படின்றவங்க தான். அந்த நவோமி ஒசாகா வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்தவங்க, சரிங்களா? அவங்க வந்து யாருக்கு எதிராக போட்டிட்டாங்க, ஜெனிஃபர் பிராடி அப்படின்றவங்களோட. ஜெனிஃபர் பிராடி அப்படின்றவங்க அமெரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க, சரிங்களா? இவங்க ரெண்டு பேர் கலந்துக்கிட்ட அந்த மகளிர் ஒற்றையர் பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா 6-4, 6-3 அப்படிங்கிற விகிதத்தில் நவோமி ஒசாகா அப்படின்றவங்க ஜெயிச்சிருக்காங்க, சரிங்களா? அதே மாதிரி நவோமி ஒசாகா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து இந்த ஆஸ்திரேலிய ஓப்பன் பட்டம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. இப்போ இவங்க கலந்துக்கிட்டு ஜெயிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 2வது முறையாக ஜெயிச்சிருக்காங்க, சரிங்களா? ஆஸ்திரேலிய ஓப்பன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நவோமி ஒசாகா, சரிங்களா? ஓகே, அடுத்த குவஸ்டின் பாருங்க. தமிழக முதல்வர் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து புதுக்கோட்டை, சரிங்களா? ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை. அதாவது புதுக்கோட்டையில் விராலிமலைக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி குண்டாறு அப்படிங்கிற இணைப்பு திட்டத்துக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க, சரிங்களா? காவிரி குண்டாறு அப்படிங்கிறது எப்படி சொல்லுவாங்கன்னா காவிரி தெற்கு வெள்ளாறு வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்துக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து அடிக்கல் நாட்டியிருக்காரு. அது என்னைக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21/2/2021 அன்னைக்கு, சரிங்களா? அதே மாறி இந்த திட்டத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா 14,400 கோடி ஒதுக்கியிருக்காங்க, சரிங்களா? அதனால புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர் இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை வந்து தீரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை வந்து செயல்படுத்தியிருக்காங்க, சரிங்களா? ஓகே, தமிழக முதல்வர் கீழ்கண்ட எந்த மாவட்டத்தில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியுள்ளார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து புதுக்கோட்டை, சரிங்களா? ஓகே, அடுத்த குவஸ்டின் பாருங்க. சர்வதேச தாய்மொழி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ஆன்சர் வந்து பிப்ரவரி 21. சரிங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 21. அதாவது சர்வதேச தாய்மொழி தினம் அப்படிங்கிறது ஆண்டுதோறும் எப்போ கொண்டாடுறாங்கன்னா பிப்ரவரி 21 தேதி தான் கொண்டாடுறாங்க. சரிங்களா, அதே மாதிரி சர்வதேச தாய்மொழி தினம் வந்து எப்பிலிருந்து கொண்டாட ஆரம்பிச்சாங்க, சரிங்களா, எந்த அமைப்பு வந்து இதை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2000 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சர்வதேச தாய்மொழி தினம் அப்படிங்கிறத அனுசரிச்சாங்க. யுனெஸ்கோ அப்படிங்கிற அமைப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்தாங்க. சரிங்களா, சர்வதேச தாய்மொழி தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 21. சரிங்களா, ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ஐநாவின் மனித உரிமைகள் பேரவையின் ஆலோசனை குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்தியர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து அஜய் மல்ஹோத்ரா. சரிங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அஜய் மல்ஹோத்ரா. அதாவது ஐநாவில் வந்து பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் பேரவையோட ஆலோசனை குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற முதல் இந்தியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஜய் மல்ஹோத்ரா தான். அதே மாதிரி அஜய் மல்ஹோத்ராவோட சில பொறுப்புகள் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். சுகாதாரம், மனித உரிமைகள், மனித குடியேற்றங்கள், இது மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு உண்டான பேச்சுவார்த்தை வந்து அவர் நடத்துவார். சரிங்களா, ஐநாவின் மனித உரிமைகள் பேரவையின் ஆலோசனை குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள முதல் இந்தியர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஜய் மல்ஹோத்ரா. சரிங்களா, ஓகே, அடுத்தது பாருங்கள். சென்னை பெருநகர காவல்துறையின் போக்குவரத்து பிரிவின் முதல் பெண் கூடுதல் ஆணையராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கே பவானீஸ்வரி அப்படின்றவங்க தான். சரிங்களா, அதாவது சென்னை பெருநகர காவல்துறையின் போக்குவரத்து பிரிவின் முதல் பெண் கூடுதல் ஆணையராக பொறுப்பேற்றுள்ளவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கே பவானீஸ்வரி அப்படின்றவங்க தான். இந்த கே பவானீஸ்வரி அப்படின்றவங்க தமிழக காவல்துறை பொது பிரிவில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஜியாக இருந்திருக்காங்க. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை பெருநகர காவல்துறையின் போக்குவரத்து பிரிவின் முதல் பெண் கூடுதல் ஆணையராக வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. சரிங்களா, ஓகே, சென்னை பெருநகர காவல்துறையின் போக்குவரத்து பிரிவின் முதல் பெண் கூடுதல் ஆணையராக பொறுப்பேற்றுள்ளவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கே பவானீஸ்வரி அப்படின்றவங்க தான். சரிங்களா, ஓகே, அடுத்தது பாருங்க. சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சி மற்றும் கடற்படை கண்காட்சி கீழ்கண்ட எந்த நாட்டில் நடைபெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஐக்கிய அரபு அமீரகம். சரிங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம். அதாவது பிப்ரவரி 20 அன்னைக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தில், குறிப்பாக அபுதாபியில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சி மற்றும் கடற்படை கண்காட்சி வந்து நடக்குது. சரிங்களா, சர்வதேச பாதுகாப்பு கண்காட்சி மற்றும் கடற்படை கண்காட்சி கீழ்கண்ட எந்த நாட்டில் நடைபெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐக்கிய அரபு அமீரகம். சரிங்களா, ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. இந்தியாவிடமிருந்து 1 கோடி கோவின்ஷீல்டு கொரோனா தடுப்பூசிகளை கொள்முதல் செய்ய உள்ள நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இலங்கை. ஓகேங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை. அதாவது இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 500,000 கோவின்ஷீல்டு தடுப்பூசிகளை இலவசமாகவே இலங்கைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ ரீசெண்டாக வந்து இலங்கை வந்து 1 கோடி கோவின்ஷீல்டு கொரோனா தடுப்பூசி வந்து தேவைப்படுறதுனால அதை வந்து இந்தியாட்ட வந்து கொள்முதல் பண்ண போகிறாங்க. சரிங்களா, இந்தியாவிடமிருந்து 1 கோடி கோவின்ஷீல்டு கொரோனா தடுப்பூசிகளை கொள்முதல் செய்ய உள்ள நாடு வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலங்கை. சரிங்களா, ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. சமீபத்தில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ள ஹெலினா மற்றும் துருவாஸ்திரா என்ற ஏவுகணைகள் எந்த நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இந்தியா. சரிங்களா, ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா. அதாவது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு சோதிக்கப்பட்ட ஹெலினா மற்றும் துருவாஸ்திரா அப்படிங்கிற ஏவுகணைகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டதுன்னா டிஆர்டிஓ அப்படிங்கிற நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்டது. அதே மாதிரி ஹெலினா மற்றும் துருவாஸ்திரா இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து தரை மற்றும் வான் இலக்குகளை வந்து பார்த்தீங்கன்னா சரியாக தாக்கக்கூடியது. பகல்லையும் சரி இரவுலையும் சரி சரியான இலக்கை வந்து அது தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணைகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹெலினா மற்றும் துருவாஸ்திரா அப்படிங்கிற ஏவுகணைகள். சரிங்களா, அதே மாதிரி ஹெலினா வந்து பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி துருவாஸ்திரா வந்து பார்த்தீங்கன்னா விமானப்படையில் பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா, சமீபத்தில் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டுள்ள ஹெலினா மற்றும் துருவாஸ்திரா என்ற ஏவுகணைகள் எந்த நாட்டுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா. சரிங்களா, ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. சமீபத்தில் கீழ்கண்ட எந்த இடைமறிக்கும் ரோந்து படகு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ICGSC 453 அப்படிங்கிறது தான். சரிங்களா, அதாவது சென்னையில் இந்திய கடலோர காவற்படையின் கிழக்கு பிராந்தியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோந்து படகு வந்து பார்த்தீங்கன்னா அர்ப்பணிச்சிருக்காங்க. அதாவது இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்கும், சரிங்களா, ரோந்து போகும், இது மாதிரி நிறைய பாதுகாப்பான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோந்து படகுல வந்து இருக்கு. சுமார் 45 கடல் மைல் வேகத்தில் வந்து செல்லக்கூடியது
அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. சமீபத்தில் கீழ்கண்ட எந்த இடைமறிக்கும் ரோந்து படகு நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ICGS C-453 அப்படிங்கிறது தான் சரிங்களா. ஓகே அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, உலக சமூக நீதி தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து பிப்ரவரி 20 சரிங்களா. ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 20. அதாவது உலக சமூக நீதி தினம் அப்படிங்கிறது எப்பயிலிருந்து அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2008 பிப்ரவரி 20 இதை அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க சரிங்களா. சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பினால கொண்டு வரப்பட்டது தான் இந்த உலக சமூக நீதி தினம் அப்படிங்கிறது. அதே மாதிரி 2021 உண்டான உலக சமூக நீதி தினத்துக்கு உண்டான தீம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எ கால் ஃபார் சோசியல் ஜஸ்டிஸ் இன் த டிஜிட்டல் எக்கனாமி அப்படிங்கிறது தான் 2021 உண்டான தீம் சரிங்களா. உலக சமூக நீதி தினம் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20 சரிங்களா. ஓகே அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, எத்தனாவது சென்னை புத்தக கண்காட்சியை தமிழக துணை முதல்வர் தொடங்கி வைக்க உள்ளார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 44வது சரிங்களா. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 44வது. அதாவது சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா புத்தக கண்காட்சி வந்து தொடங்கி வைக்கிறாங்க சரிங்களா. இது வந்து யார் தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை தொடங்கி வைக்கிறாங்க சரிங்களா. இப்போ நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 44வது சென்னை புத்தக கண்காட்சி சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இது எப்போ இந்த கண்காட்சி வந்து தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 24/2/2021 இதை தொடங்குறாங்க சரிங்களா. எத்தனையாவது சென்னை புத்தக கண்காட்சியை தமிழக துணை முதல்வர் தொடங்கி வைக்க உள்ளார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 44வது சென்னை புத்தக கண்காட்சி சரிங்களா. ஓகே அடுத்தது பாருங்க, மண் ஆரோக்கிய அட்டை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து பிப்ரவரி 19 சரிங்களா. ஆண்டுதோறும் மண் ஆரோக்கிய அட்டை தினம் அப்படிங்கிறது எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19. அதாவது மண் வளத்தை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மண் ஆரோக்கிய அட்டை தினம் அப்படிங்கிறது அனுசரிக்கிறாங்க. ஆண்டுதோறும் பிப்ரவரி 19 தான் வந்து பார்த்தீங்கன்னா மண் ஆரோக்கிய அட்டை தினம் அப்படிங்கிறது அனுசரிக்கிறாங்க சரிங்களா. அதே மாதிரி இதை முத முதல்ல எப்போ அனுசரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2015 பிப்ரவரி 19 தான் முத முதல்ல இந்த மண் ஆரோக்கிய அட்டை தினம் அப்படிங்கிறது அனுசரிச்சாங்க. இந்த முத முதல்ல யார் தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி தான் ராஜஸ்தானில் இதை தொடங்கி வச்சாங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் இதை தொடங்கி வச்சாங்க சரிங்களா. மண் ஆரோக்கிய அட்டை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது, ஆண்டுதோறும் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 19 சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுவரையும் பிப்ரவரி மந்த் கரண்ட் அவர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்த கரண்ட் அவர்ஸை நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ் மேக்ஸ் கரண்ட் அவர்ஸ் இதுக்குண்டான டெஸ்ட் மாதிரி நீங்கள் எழுதி பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் TNPSC துருவம் டெஸ்ட் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்குது, அதில் ஆட் ஆகிக்கோங்க சரிங்களா. அதில் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் மேக்ஸ் கரண்ட் அவர்ஸ் அதுக்குண்டான கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் ஒரு டெஸ்ட் மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.